ஹேய், நல்ல வேலை தொப்பி போட்டிருந்தேன். என்னங்க சொல்ல முடியலாம் மட்டும் இங்க வாப்புண்ணா. ஆ, வீடு நல்லா தெரியுதா, மூஞ்செல்லாம் தெரியுதா? ஆ, பாத்தீங்கன்னாங்க எங்க அவசரமா கிளம்பிட்டு இருந்தா பாக்குறீங்க? தம்பனையில பாத்திருப்பீங்களே, அதான் மூணார் கிளம்பிட்டு இருக்கோம். மூணார்ல தலைக்கு கல்யாணம். ஐயோ, தலைனா இப்பதான் கோட்டு படத்துல வேற கிளைமேக்ஸ்ல யார தலைன்னு சொன்னீங்கன்னு ஒரு சண்டை வேற வந்துச்சு. இது எங்க தலை, அதாவது எங்களோட ஃப்ரெண்டு, நம்ம தமிழ் பசங்க கேங் இருக்குது பாத்தீங்களா, அதுல பிரகாஷ் தூரன் ரெண்டு பேர் இருப்பானு பேரு, அவனுங்களோட காலேஜ் மேட்டு. அவங்க ஃப்ரெண்ட்னா நமக்கு யாரு, நமக்கும் அதே தான். ஸோ கிளம்பிட்டோம் மூணாருக்கு. ஆல்ரெடி நிச்சயதார்த்தத்துக்கே போனோம். நிச்சயதார்த்தத்துக்கு போனப்ப கொஞ்சம் டிப்ரெஷனு, அப்பயுமே கவலையை மறந்து பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஏதோ ஒரு இதுல இருந்தேன்னா இப்போ ஓரளவு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டேன். அதுக்கு ரீசனும் சொல்றேன். ஒரு வழியா எல்லாருமே கிளம்பிட்டோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன்னோ ஓட்ட போறான்டா அப்படின்ற, என்ன சொல்றது, லைசன்ஸ் எல்லாம் புது லைசன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னோ ஓட்ட போறான்ற ஒரு செம்ம சந்தோஷத்துல இருந்தேன். இன்னோ பட்ஜெட் ப்ராப்ளம்னால இன்னோவை எர்டிகா அணிச்சு, எர்டிகோ ஈகோ அணிச்சு, ஈகோ ஃபைவ் சீட்டரா மாறிடுச்சு. எந்த வண்டியில போறோம்னு எங்களுக்கும் தெரியல, நண்பர்களுக்கும் தெரியல, ஆனா போறோம். போயிட்டு என்னெல்லாம் பண்றோமோ ஒன்னோட எல்லாத்தையும் விலாகல எடுத்து போடுறோம். நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க, பிடிக்குள்ள போலாமா? கண்கள் மூடி இரவு தூங்கும் போது வெற்றும் நாளும் கீழே வந்து என்ன எழுப்புதே, உன்ன நினைக்க சொல்லுதே. மனசிலாயோ இல்ல, நான் உனக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன். திருவிழா சொல்ல சொன்ன ஒரு நூறு நூறு வீழ்ச்சி இருக்குமா போற வழி. இங்க பாரு, ரைட் ரைட், என்ஜாய் பண்ணு. ஓடு வங்காளி, மனம் உள்ள பூந்துட்டாரு. காரணம் என்ன, சுந்தர்சி போடா எங்கால தாடி இன்சூரன்ஸ் பண்ணிருக்காரு. விராட் கோலி, விராட் கோலி தாடி இன்சூரன்ஸ் தெரியாதா? தம்பி
புற்றுநோய் பண்ணி இருக்கு. அப்படிலாம் இல்ல, அதுவும் சுத்திட்டு வந்தா இதுல வெளியே வந்திருப்போம். யார்ட்ட அடி வாங்க போறோம்? குறிப்பா இதுக்கு அடி வாங்க போறோம். எத்திர போகுது வேணாமா? சரி விடு, எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ எடுத்துருக்கியா? சொல்லி தொலை வேண்டியதானே போட்டு தொலைஞ்ச. இல்ல இல்ல, நீ பேசுனதெல்லாம் இருக்காடா அவள? இல்ல லெக் பீஸ் கிக் பீஸ் நீ அதெல்லாம் அது கேட்கல. ஐயோனே, என்னையும் பிடிக்கிறானா? நல்லது. நம்ம கண்ணுக்கு எப்போ இந்த மாதிரி விஷயம் தான் தெரியும். போதண்டா கொடுத்த பில்டப்பு. இந்த கால இது மட்டும் போல இருக்கு. என்னாச்சு? என்ன திறந்துட்டு இருக்காங்க? அட்டங்கப்பா. இப்ப பாரு, பந்தை விளை விட்டு என்ன விளை பார்த்துட்டு இருக்கு பாரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட கூடு, பொண்ணு போட போறாரு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்க வீடியோ கால் பேசிட்டு இருக்கான் பாடுறா. குள்ள நரி திருடக்கூடாது. நேர்ல விட போட்டோல சூப்பரா இருக்கும்பா. என்ன வியூவர்ஸ், நீ சிவில் இன்ஜினியர்னா நாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு கேட் சென்டர் மட்டும் ஓபன் பண்ணிடுறீங்களா? அதிகமா மழை பெய்யுதா ஓபன் பண்ணனும். சரி, மழை பெய்ய சொல்லு, ஓபன் பண்ணிட்டோம். அந்த லியோ போட்டனா எண்ட இருக்குது. பேடாஸ் எனக்கு ரொம்ப பேய் படத்துல வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குது. ஆமா, வெளிச்சம் மட்டும்தான் அடிக்குது. அதை பிடி ப்ரோஸ் எப்போ முன்னாடி யாரோ வரீங்கப்பா? அப்படி கேளு கேளு, கை 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 தட்டு, கை தட்டு இருப்பா. என்ன வீடு இருக்கு? அதான் வீடு. போ போ போ, ஃபுல்லாக எடுக்குமாண்ண. தொறந்துகிட்டே செத்துட்டான்.
நான் தான் எடுக்கிறோம்ல, எப்போ கையெல்லாம் எடுக்குது வா. ரச ஆகி ஊது திருப்பி போகுது, அப்பதான் தெரியும் நம்ம ஃபோனில் தெரியலாம் அவன் ஃபோனில் எடுக்கலாம். அங்க ஒரு கேமரா மனுங்கிறது நம்ம வியூவர்ஸ் காமிச்சிருவோம். நான் வைத்தியம் இப்போ தான் தெரியுதா வரவரு அவர் அவர் விவசாயம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதான் நறுக்குனு வீடியோ எடுத்து போட்டு விட்டுறேன். அவன் போட்டோ தான்டா பிடிப்பான், அவனுக்கு வீடியோ எடுக்க தெரியாது. இருறா ஒரு போஸ்டர் போய் நின்னுக்கிறேன். தம்பி பேர் ராண்டியாடன் போஸ்ட் கொடுக்குறான், இவன் ரோமன் ட்ரிங்க்ஸ் போஸ்ட் கொடுக்குறான். நீயே அந்த நடுவரில் தூக்கு, அதே தூக்கு. ஒரு சைடு வெயில், ஒரு சைடு பனி. நான் லொக்கேஷன்யா, சிவப்பு கலர் பூக்கள் நமக்கு பிடிச்ச கலர்ல இருக்குது. அதுதானா கண்டன் கோசரம் உசுர விட சொல்றான் பாரு. இந்த குளிர எப்படா வரும்? அவன் வருவான் கமலி நினைச்சுக்கிட்டியா? கதவு இப்படித்தான், டபுள் கதவு. அரைக்குறி மணி எடுக்கிறான். இது தேவையா? Thank you.
இப்ப விஜய் பாக்குறது பின்னாடி அசினோட முன்னாடி புரிஞ்சு இதை நான் ஷார்ட்ஸில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஆனால் அது என்ன பாட்டுன்னு மட்டும் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். சிறப்பாக முடிஞ்சதுங்க மூணார் பிளாக் பார்த்தீங்களா? ஒன்று விடாமல், அதாவது நம்ம இன்னைக்கு வந்தது தலையோட கல்யாணத்துக்கோசரம் தான். தலை கரெக்டாக ஓணம் பண்ணிக்க அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிட்டாரு. கல்யாணம் சீரும் சிறப்பாக முடிஞ்சு பார்த்துருப்பீங்கல்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்பிட்டோம் போயிட்டு. அதாவது டிராவலிங் டைம் எவ்வளோன்னு தெரியுமா? அதாவது ஆத்தூர் டு இங்கே வரைக்கும் கிழிஞ்சிட்டோம். ஆனால் நண்பர்கள் கூட இருந்தனால இந்த அளவு கூட அலுப்பும் தெரில. எக்ஸ்ட்ராடினரி ஹாப்பினஸ் தான், ஒரு மெமரபிள். உங்களுக்கே தெரியும்ல, அடிக்கடி சொல்லியிருப்பேன், ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாமே. ஸோ நான் எங்கெங்கெல்லாம் போனோம் எல்லா இடத்தையுமே உங்ககிட்ட காமிச்சிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஒருத்தன் என்கிட்ட வாங்க போகிறான், அவனை நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மூணாருக்கு வாங்க. மூணார் பார்த்தீங்களா? பொறுமையாக காட்டலாமா? ஆ புடுறா திருப்பி என்னை புடுறா. ஆ இதுதாங்க மூணாறு. இது மூணாரா? சரி, மூணார் ஸ்டாப்பிங் அங்க இருக்குது. இதுதான் மலை. நாங்க வந்தது உடுமலைப்பேட்டை வழியா. ஆல்ரெடி ஒரு வாட்டி நிச்சயத்துக்கு இதே இடத்துக்கு வந்தால் ஞாபகம் இருக்குதா? அது வந்து தேனி ரூட்டு, கரெக்ட் தானே? ஆ ஸோ மேக்ஸிமம் இந்த ரூட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அந்த ரூட்டு நல்லா இருந்துச்சு நம்ம சேலத்துலேருந்து வரவங்களுக்கு. நீங்களும் வாங்க, நண்பர்கள்லாம் தெரியும் தானே? நண்பர்கள்லாம் காமிச்சிரு. அவனை அவனை காட்டு, அவன் தான் ஃபோன் போனார். வாழும் வாழும்மா, ஜூம்லாம் பண்ணாத, அப்படியே காட்டு போதும். சரிங்க, அடுத்தது அதாவது இப்போ கேமரா பிடிக்கிறவ மட்டும்தான் ஃபேமிலி மேனு. நாங்கள் நாலு பேருமே பேச்சுலர்ஸ் தான். அடுத்து எங்கள் மேரேஜ் விழாக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். நான் வேற ஒரு கண்டனோட வரேன்.